ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்டி சேலஞ்ச் சேனல். நான் உங்கள் நண்பன் சங்கர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா, அடுத்ததாக வர போகிற டாப்அப் இவெண்ட் என்ன, அடுத்ததாக வர போகிற கன்னு ஸ்கின் என்ன, வெப்பன் ராயல் கன்னு ஸ்கின் என்ன, இன்னும் நியூ கன்னு ஸ்கின், அதோட அவுட்லுக்ஸ் எல்லாமே நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு. அந்த அப்டேட்ஸ் அப்படியே உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க, அப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட சேனலுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்ஸ் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு ஒவ்வொரு டேஸ் பண்ணி 100% யூஸ் பண்ணணும் நம்புறேன். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி அதை ஆல்சம் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கொண்டு வச்சிடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கர்னா ஃப்ரீ ஃபயரோட அப்டேட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட அப்டேட் அப்படி வரலாம். என்னோட அப்டேட் என்ன ப்ரோ, உங்கள் அப்டேட்னா பார்த்தீங்கன்னா லெவல் 71 வந்துட்டேன். 70 லெவலில் இருந்தேன், இன்றைக்கி நம்ம 71 லெவலுக்கு வந்துட்டோம். ஒரு சூப்பரான அப்டேட்னு தான் சொல்லணும். எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. உங்களில் யார் அப்படிங்க அப்போ கூடவே பார்த்தீங்கன்னா 390 300 டைமண்ட் கொடுத்துருக்குறானுங்க. வேண்டாம் வேண்டாம், நம்ம 71 லெவலில் வந்துட்டோம் அப்படின்றத ஒரு சந்தோஷமான விஷயமா சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு வர போகிற ஒரு அவுட்லுக் தான். இது வரும் ஒரு கன் ஸ்கின்கான அவுட்லுக். இது ஷார்ட் கன் மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அவுட்லுக், ஒரு சூப்பரான எஃபெக்ட்டில் கொடுத்துருக்காங்க. இது என்ன கன் அப்படின்னு கண்டுபிடிக்க பார்க்கலாம். நானே சொல்லிடுறேன், உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டுபிடிச்சவங்க ஒரு கமெண்ட் மெசேஜ் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டுபிடிக்க முடியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன், இது MP5 கன் ஸ்கின் தான். இதுக்கான பவர்ஸ் என்ன அப்படின்றது நமக்கு தெரியல, பட் இதுக்கான அவுட்லுக் என்ன அப்படின்றது தான் இப்போ உங்களுக்கு நான் காட்டிகிட்டு இருக்கேன். சூப்பரான ஒரு ஷார்க்கு அவுட்லுக் தான், செம்மையாக இருக்குது. இதோட அனிமேஷன்ஸும் இதோட பவர்ஸும் சூப்பராக இருக்குது. இதுக்கான பவர் வந்து வேறு லெவலில் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கான பவர் கொடுத்தவொன்னே என்ன பவர் கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஒர்த் என்ன, இது ஒர்த்தாக ஒர்த்த இல்லையா, ஐயோ கண்ணா என்னன்றது நம்ம அடுத்த வீடியோஸில் தொடர்ந்து போட்டலாம். இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அடுத்த அப்டேட்டுக்கு அப்புறம் வர போகிற பேன் ஸ்கின்னு கன்னு ஸ்கின்னு பராக் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாமே இருக்குது. பிஸ்டல் ஸ்கின்னு ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கன் ஸ்கின்னு சூப்பராக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம காமிச்சு MP5 கன் ஸ்கின் கூட இந்த லுக் அவுட்லுக்கில் இருக்குது பார்த்தீங்களா. இதை தான் நம்ம ஒரு அவுட்லுக் ஃபுல் வீடியோஸ் காட்டணும். ஒரு சூப்பரான கன் ஸ்கின் தான் MP5 வந்தால் நம்ம கண்டிப்பாக அதை எடுக்கலாம். அது ஒரு ஈவோ கன்னாக தான் இருக்கும் அப்படின்றது நான் சொல்லிக்கிறேன். அடுத்ததான் நமக்கு வர போகிற ஒரு வெப்பன் ராயல் கன் ஸ்கின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் 100% நம்ம கன்ஃபார்மாக இதான் கொடுத்துருக்காங்க. கன்ஃபார்ம் 100% வந்துடும்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் உங்களுக்கு இதெல்லாம் போட்டிருக்கேன். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெப்பன் ராயல் ஐஸ் போன்ஸ் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்பரண்ட் ஸ்பை ஸ்னைஃபர் அப்படி ட்ரீட்மெண்ட் சார் ட்ரீட்மெண்ட் ஸ்னைஃபர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ட்ரீட்மெண்ட் கன் வந்து ஸ்னைஃபர் கன் எடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதுக்கான ஒரு கன் ஸ்கின் வந்துட்டு நமக்கு வெப்பன் ராயலில் கொடுக்குறாங்க. இது ஒர்த்தா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரீட்மெண்ட் கன் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதை யூஸ் பண்ணுறது கிடையாது, எனக்கு இதை பற்றி எந்த ஒரு அபிப்பிராயமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். பட் சாமையான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த டாப் அப் ஈவெண்ட் தான் நமக்கு அடுத்ததாக வரப்போகிற டாப் அப் ஈவெண்ட். 3rd ஆரம்பிக்க போதுன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு வச்சுருந்தான். 3rd டு 7th வரைக்கும் இந்த டாப் அப் ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. லெஸ் இஸ் மோர்னால் என்ன ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அப்படின்னு நான் நினைக்கல. ஏன் அப்படின்னா இது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒன்று தான். கம்மியான டைமண்ட், அதாவது 100 டைமண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா 80 டாப் அப் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு 120 டாப் அப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு 520 டைமண்ட் கொடுத்துருவாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு வீக்லி மாதிரி தான், ஆனால் ஒரு சூப்பரான தரமான ஈவெண்ட்டுன்னு தான் சொல்லணும். இது ரொம்ப நாள் கழிச்சு வரும்னு நினச்சோம், பட் சீக்கிரமாக வந்துருச்சு. ஏற்கனவே விட்டு இப்போ ஒரு மாதம் 1.5 மாதம் தான் இருக்கும் நினைக்கிறேன். மறுபடியும் ரிட்டனில் விட்டுருக்காங்க. பட் இந்த இதுதான் கன்ஃபார்ம் நம்மளோட சர்வருக்கு வரப்போகுது அப்படின்றத நான் உங்களுக்கு போடுறேன். அடுத்த வரப்போகிற இந்த டாப் அப் ஈவெண்ட்டை பற்றின உங்களோட கருத்துக்கள் ஏதாவது கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க. இந்த டாப் அப் ஈவெண்ட் ஒர்த்தானது தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இது ஒர்த்தா இல்லையா, உங்களுக்கு எந்த போடுற டாப் அப் ஈவெண்ட்ஸ் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்றது நம்ம கமெண்ட் மிஸ்ஸில் தெரியப்படுத்து ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் தான் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் மிஸ்ஸில் தெரியப்படுத்து. மேலும் உங்களுக்கு இது போன்ற வீடியோக்கள் வேணும் அப்படின்றது கமெண்ட் மிஸ்ஸில் தெரியப்படுத்து ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.